வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவசமேல். வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆர்காட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஜீரக சம்பா ரைஸ் அரை கிலோ, சிக்கன் அரை கிலோ எடுத்துன்னு இருக்கேன், சின்ன ஆனியன் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கால் கிலோ, 3 பச்சை மிளகாய், ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, அனாசிப்பூ, சோம்பு, புதினா, உப்பு, மஞ்சள், எண்ணெய் தேவையான அளவு, வெறும் ரெட் சில்லி பவுடர், தயிர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த மசாலா எல்லாம் அரைச்சிக்கலாம். லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, புதினா, சின்ன வெங்காயம், சோம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கின்னு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட பாருங்கள். ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன், அரை கிலோ ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிக்கனில் அந்த மசாலா சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன், ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரைக்கும் போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கினேன். பாருங்க கொஞ்சம் அதுங்கட்டும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆனியன் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது இந்த பேஸ்ட்டும் கலந்து வச்சுருக்க சிக்கனும் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஊறிட்டுருக்கு அது. பேஸ்ட்டோடு கலந்து சிக்கனும், அதுலேயே பச்சை மிளகாய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே கலந்து அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரியாணி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த மிக்ஸியும் நல்லா வாஷ் பண்ணிக்கினேன். அந்த தண்ணியும் அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு கிரேவி மாதிரி. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு, மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துச்சு. இப்போது
பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினோம் ஆனியன் தக்காளி எல்லாமே. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துன்னுருக்கேன், அதுக்கோசம் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் தான் நான் ரைஸ் சேர்த்தேன், அதுக்கோசம் வெறும் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், பாயில் ரைஸ்லாம் இல்லை. பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரக சம்பா ரைஸ், நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆட் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ். இந்த வாட்டர் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், தண்ணியோடு வச்சா ரைஸ் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்கோசம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கிட்டவே இருங்க, அப்போ தான் தண்ணி ட்ரை ஆன பிறகு இல்லைனா மசாலாவும் அடி பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஒரு பழைய தவா இருந்தால் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், தவா ஹீட் ஆற வரைக்கும். பாருங்க இப்போது ஹீட் ஆகிடுச்சு, தவா லோ ஃப்ளேமில் பண்ணிக்கிறேன். இப்போது இது தம்முக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போது பிளேட் மூடி ஏதாவது வெயிட் இருந்தால் வச்சுடுங்க மேலே, லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடும் ஆர்காட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பிரியாணி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.